அளவுக்கு கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து இது கொஞ்சம் முத்திடுச்சு, நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய பல்லாக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் விட்டு நல்லா ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணுங்கள், தெரிக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் புரிய ஆரம்பிக்குது, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட பொரியல் நேரத்தில் மீடியம் சைஸ் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதில் பொரியெல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். இதுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் மிளகாத்தூள் வந்து அதிகம் எடுத்திருக்கேன். முட்டை குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸாக 1-2 தக்காளி மிக்சியில் அடித்ததை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தக்காளி நல்லா வெந்து அந்த மசாலாவும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருந்தா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன லெமன் சைஸ்க்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு புளிப்பு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். இது வந்து உப்பு புளி காரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் காரமும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா எது கம்மியாக இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுவேனா மீடியமான ஃப்ளேமில் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அப்படியே கொதிக்கணும், அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுருந்தேன். இப்போ தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வத்த விடணும், நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்களுக்கு கூட, கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கத்திரிக்காயில் தான் செஞ்சதுன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க, தெரியவே தெரியாது கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு. அவ்வளோதான் அருமையான கத்திரிக்காய் பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்க ஒர்க் பண்ணலாம், நீங்கள் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பூண்டு பல் வந்து நச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 150 கிராம் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய கத்திரிக்காய் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருந்துச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா பரப்பி விட்டுடலாம்.
அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையில் இருந்துச்சுன்னா ரொம்ப குழஞ்சி போகும் கத்திரிக்காய், அதனால் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம், மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். கத்திரிக்காய் வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய், 2 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் போல் சீரகம், 1 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து அமர்த்திடலாம். அவ்வளோதான். இது சாம்பார் ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.